வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோல் கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் நீட் லெவல்ல. ஸோ அழகா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடிய, நிறைய வருஷம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏ கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வித் சம் இம்பார்ட்டன்ட் நீட் க்வெஸ்சன்ஸ். ஸோ அது எப்படி சால்வ் பண்றது எல்லாம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ நம்ம சேனல் இப்போதான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோல் கான்செப்ட். அப்போனா ஃபர்ஸ்ட் மோல் நான் தெரியணும். ஸோ வாட் இஸ் மோல் அப்படின்னா, மோல் இஸ் நத்திங் பட் ஒன் மோல் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ் ஆஸ் மெனி பார்ட்டிகல்ஸ் ஆர் என்டிட்டீஸ் as there are atoms exactly 12 gram of carbon 12 isotope. அப்ப 12 gram of carbon 12 isotopeல இருக்கக்கூடிய number of particles, அதுதான் என்ன சொல்றாங்க, 1 mole அப்படின்றாங்க. So இந்த நம்பர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 mole that is equal to 6.022 into 10 to the power 23. சார் இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிச்சாங்க சார் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், 1 mole of carbon which is equal to respective atomic mass, அப்ப 12 கிராம் அப்படிங்கறது நமக்கு தெரியும், கரெக்டா? உங்களுக்கு தெரியும் mass of one carbon atom, mass of one carbon atom, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, which is equal to 1.99 into 10 power minus 23 grams கொடுக்குறாங்க. அப்போ மாச ஒரு கார்பன் ஆட்டம் தெரிஞ்சிச்சுன்னா 12 கிராம்ல இந்த எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வி கேன் ஃபைண்ட் அவுட், சரிங்களா? அதாவது இவ்வளோ கிராம் அப்படிங்கிறது ஒரு கார்பன் ஆட்டம், அப்ப 12 கிராம்க்கு எவ்வளவு கார்பன் ஆட்டம் அப்படின்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், புரியுதுங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு that is 12 gram by 1.99 into 10 power minus 23 which is equal to gram இந்த இடம். அப்போ என்ன கிடைக்கும், number of atoms கிடைக்கும், which is nothing but 6.022 into 10 to the power 23 atoms அப்படின்னு கிடைக்கும், புரியுதுங்களா? இவ்வளோ ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே, ரைட். சார் அப்போ மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, 12 கிராம் பை இந்த அவகேட்ரோ நம்பர் போட்டீங்கன்னா, அவகேட்ரோ நம்பர் இஸ் நத்திங் பட் 1 மோல், தட் இஸ் 6.022 இன்டு 10 டு தி பவர் 23 போட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம் கிடைச்சிடும், கிளியரா? சேம் நம்பர், அதாவது 12 கிராம்ல அது ஒரு கார்பன் ஆட்டம்னுடைய மாஸ் இவ்வளோ அப்படின்னா, 12 கிராம்ல இந்த எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், புரியுதா? அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக், அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 இன்டு 10 டு தி பவர் 23, இந்த நம்பர் இப்படிதான் வந்துச்சு, புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஓகேயா, ரைட். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் நத்திங் பட் 1 by 12th of mass of carbon atom, mass of carbon atom அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1 by 12th, அப்ப 1 by 12 போட்டுடலாம், மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம் தான் உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு, 1.99 into 10 power minus 23, சரியா? இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், 1.67 into 10 power minus 24 கிராம்னு கிடைக்கும், which is equal to 1 AMU. It is very very simple. In the 1 AMU அப்படிங்கிறது conversion தெரியணும் உங்களுக்கு, அதுக்காக தான் அந்த 1 AMU calculate பண்ணியிருக்கோம். 1 AMU is what? 1.67 into 10 power minus 24 gram அப்படின்னு எடுத்துருக்கோம், புரியுதா? ரைட். சரி சார், இப்போ வந்து ஒரு கார்பன் ஆட்டம்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, அட்டாமிக் மாஸ் 12. அப்போ இது எதெல்லாம் சேர்ந்தது சார் அப்படின்னா, நம்பர் of proton into its mass of proton, அப்போ n into mp, சரியா? plus number of mass of neutron, plus number of mass of electron,
கிளியருங்களா? இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? 12 கிராம் கிடைக்கணும். சரியா, அதைதான் இப்ப நம்ம செக் பண்ண போறோம். சோ எப்படின்னு சொல்லிட்டு சரியா, சோ ஃபர்ஸ்ட் பாக்கலாம் மாஸ் ஆஃப் புரோட்டான். சோ மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1.672 × 10⁻²⁴ கிராம் கணம். சரியா, அதே மாதிரி மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், கொஞ்சோண்டு அதிகமா இருக்கும். அப்ப 1.675 × 10⁻²⁴ கிராம் கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவல் தான். சரிங்களா, ஆனா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சம் டிஃபரெண்ட். தட் இஸ் 9.011 × 10⁻²⁸ கிராம். புரியுதுங்களா? அப்ப நான் மாஸ் ஆஃப் புரோட்டானையும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். சோ இப்ப இது எப்படி அப்படின்னு பாக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு? 1.672 × 10⁻²⁴ ரைட். நான் என்ன பண்றேன், மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை கம்பேர் பண்றேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இப்ப 10⁻⁴ எழுதுனா எப்படி எழுதலாம், சாரி 10⁻²ல எழுதுனா எப்படி எழுதலாம், அதாவது 9.011 × 10⁻²⁸ இது அப்படியே டிவைட் பண்ணா கம்பாரிசன் பண்றேன். அப்ப 10⁻², 10⁻²  போட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், இங்க 10⁻⁴ இருக்குமா ரைட். அப்ப இது எப்படி எழுதலாம், 10⁻⁴னா இது நீங்க எப்படி எழுதுவீங்க, 0.0009011 எழுதுவீங்க. சரியா, இப்ப நான் என்ன பண்றேன், டோட்டல் மாஸ் எவ்வளவு, 1.672 × 0.0009011 போடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, what I'm getting, I'm getting 1853 times. அப்ப 1883 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான் விட கம்மியா இருக்கு. அப்ப இதனுடைய அமௌண்ட் எப்படி, வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட். அதனால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் சிம்பிளி நெக்லெக்ட், சிம்பிளா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப நீங்க மாஸ் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், மாஸ் ஆஃப் புரோட்டான் பிளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் இன்டு இட்ஸ் நம்பர். சரியா, இப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவுக்குண்ணா, இப்ப எப்பயுமே நமக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்னக்கண்ணா, அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் வாட், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்ப அட்டாமிக் மாஸ்ங்கிறது என்னது, மாஸ், அட்டாமிக் மாஸ் இஸ் வாட், அட்டாமிக் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூ, அதாவது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் எவ்வளவு இங்க 12 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 6 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளவுக்குன்னா, அப்ப 6 நம்பர், அப்ப 12 − 6 அப்படின்னா தட் இஸ் 6 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு பிளஸ் 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், நம்பர் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப இந்த என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, என் இஸ் ஈக்குவல் டு 6 × மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு 1.67 அப்படின்னு காமனா எடுத்துக்கிறேன், ஒரே வேல்யூவா எடுத்துக்கிறேன், × 10⁻²⁴. சரியா ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிளஸ் 6 × நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஆல்மோஸ்ட் சிமிலர் தானே, அப்போ 1.67 × 10⁻²⁴ அப்படின்னு எடுத்துக்கிறேன் கண்ணா. புரியுதா, பாருங்களேன் இப்போ இந்த 1.67 இந்த இது எல்லாமே 1.67 தானே, அப்போ 6 + 6 இந்த 6 + 6 அப்போ 12 × 1.67 × 10⁻²⁴ கணம். இந்த 1.67 × 10⁻²⁴ எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா, சிஏ இங்க நம்ம என்ன பார்த்தோம், 1 AMU is what, 1.67 × 10⁻²⁴ அப்ப விச் இஸ் நத்திங் பட் 12 AMU அப்படின்னு கால்குலேட் பண்றோம். புரியுதா, 12 AMU அப்படின்னு கால்குலேட் பண்றோம். இது புரியுதா? இப்ப இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப எப்படி நம்ம வந்து 12 AMU ஈக்குவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி மாஸ் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானை வச்சு இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா, ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் 48 கிராம் ஆஃப் கார்பன். அப்ப எப்பயுமே மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நத்திங் பட் மாஸ் divided by
மோலார் மாஸ், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம் கண்ணா. மாஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கார்பன் ஆட்டம் கொடுத்துட்டாங்க, 48 கிராம் கொடுத்துட்டாங்க. அப்ப மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் எவ்வளவு கண்ணா? 48 கிராம் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளவு? இட் இஸ் நத்திங் பட் 12 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுத்துப்போம். கரெக்டா? அப்ப கிராம் கிராம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 கிடைக்கும். அப்ப 4 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன? 4 மோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அதே தான் பாருங்க, நைட்ரஜன் ஆட்டம் இன் 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நைட்ரஜன் ஆட்டம் இன் 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன்னா, ஸோ இங்கே எப்படி மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அவங்கள? 28 கிராம் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? 14 கிராம் பெர் மோல். அப்ப என்ன வரும்? கிராம் கிராம் கேன்சல் ஆயிடும், ஸோ கெட் 2 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? 2 மோல், அது பெர் மோல்ல இருக்க மேல வந்தா மோல் ஆயிடும். கிளியரா? அதே மாதிரி பாருங்க, ஆக்சிஜன் ஆட்டம் இன் 128 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே அதே தான், மாஸ் எவ்வளவு? ஸோ மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் இஸ் கிவன் அஸ் 128 கிராம் டிவைடட் பை வாட் இஸ் தட்? மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் எவ்வளோ? 16 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிராம் கிராம் இஸ் கெட்டிங் கேன்சல். அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்? 8 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சிம்பிள் கேல்குலேஷன். புரியுதா? அப்ப எப்பயுமே மோல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த ஃபாலோவிங் இன் 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அதாவது ஒரு கால்சியம் கார்பனேட் கொடுத்துட்டாங்க, அதுல என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அதுல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கு, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கு, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, இப்படி கண்டுபிடிக்கும். அதே மாதிரி அதனுடைய மாசஸ் கண்டுபிடிக்கும், தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கும். எல்லாமே சிம்பிள் தான். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும் இங்க, நமக்கு 1 மோல். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பனேட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? மாஸ் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் ஆ மோல்ஸ். மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் ஆஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 கிராம் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் கண்டுபிடிங்க கால்சியம் கார்பனேட்டுக்கு. கால்சியம்க்கு எவ்வளவு அட்டாமிக் மாஸ்? 40 கிராம். கார்பனுக்கு எவ்வளவு? 12 கிராம்ஸ். ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 16 கிராம் இன்டு 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 48 கிராம்ஸ். 48 பிளஸ் 12 60 பிளஸ் 40 100 கிராம்ஸ். அப்ப இது 100 கிராம் பர் மோல். அப்ப 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுங்கிறது என்னது? நத்திங் பட் 1 மோல். புரியுதா? விச் இஸ் நத்திங் பட் 1 மோல். அப்ப 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல, நல்லா கவனிங்க, 1 மோல் ஆஃப் CaCO3ல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கு, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கு? நத்திங் பட் ஒரே 1 மோல் தான். கரெக்டா? ஸோ கால்சியம் எத்தனை இருக்கு, எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப 1 மோல்ல 1 மோல் ஆஃப் கால்சியம் இருக்கு. 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல ஹவ் மெனி மோல்ஸ் ஆஃப் கால்சியம் இஸ் தேர்? 1 மோல் ஆஃப் கால்சியம் இஸ் பிரசன்ட். நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்கு? அதுவும் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதுவும் எவ்வளவு? 1 மோல் தான். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? அப்போ 1 மோல்ல 3 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அவைலபிள். அப்ப 3 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் அவைலபிள். மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 கிராம். எஸ், 12 கிராம். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு? 3 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்ப 3 ஆக்சிஜனுக்கு 48 கிராம் அப்படின்னு கொடுக்கணும். கரெக்டா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்னா என்னக்கண்ணா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் கண்டுபிடிக்கனாலே மோல்ஸ் தானே. அப்ப இது எவ்வளவு இருக்கு? கார்பன் எவ்வளவு இருக்கு, எத்தனை மோல்ஸ் இருக்கு? 1 மோல் இருக்கா? அப்ப 1 × 6.022 × 10³. அப்ப இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்னா, நம்பர் 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல எத்தனை மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு? 3 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கா? அப்ப 3 × 6.022 × 10³. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேயா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ண தெரியணும். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா என்ன சார் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அட் STP இஸ் 22.4 லிட்டர், இல்லைனா 22.4 டெசிமீட்டர் கியூப், ஆர் 22,400 ML, ஆர் 22,400 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதான் மோலார் வால்யூம். அப்ப ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் 56 கிராம் ஆஃப் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி சார் பண்ணுவீங்க?
ஆனா இங்க பாருங்களேன், வால்யூம் கேக்குறாங்க ஆனா கிராம்ல குடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், புரியுதா? அப்ப மோல்ஸ் which is equal to எவ்வளவு, மாஸ் பை மோலார் மாஸா, மாஸ் எவ்வளவு கண்ணா 56 கிராம், மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு, N2 கொடுத்துருக்காங்க, அப்ப 28 கிராம் பர் மோல். அப்ப எவ்வளவு, which is nothing but 2 மோல்ஸ், கரெக்டா 2 மோல்ஸ் தெரியும். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், வால்யூம் வேணும். அப்ப வால்யூம் வேணும் என்ன பண்ணுவீங்க, மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை மோலார் வால்யூம், வால்யூம் டிவைட் பை மோலார் வால்யூம். உங்களுக்கு என்ன தெரியும், மோலார் வால்யூம் தெரியும், மோலார் வால்யூம் எவ்வளவு 22.4 லிட்டர் அப்படின்னு தெரியும் நமக்கு, கரெக்டா? அப்ப என்ன கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு தேவை வால்யூம் தான் வேணும், இவர் தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா, எஸ் 2 மோல்ஸ், அதாவது மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம். மோல்ஸ் எவ்வளவு, இந்த மோல்ஸ் எவ்வளவு இதான் நமக்கு தெரியும், ஃபைண்ட் பண்ணோம், தட் இஸ் 2 மோல்ஸ், அதான் எழுதுறேன், இன்டு மோலார் வால்யூம் எவ்வளவு, தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் வால்யூ 22.4 லிட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 44.8 லிட்டர், தட்ஸ் இட், புரியுதா? இதுதான் வால்யூம் ஆஃப் 56 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் STP. இதே பாருங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன், சிமிலர் கண்ணா, சிமிலர். அப்ப என்ன பண்ணுவீங்க, 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன்னா என்ன பண்ணுவீங்க, as usual. ஸோ அப்போ மோல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை மோலார் மாஸ், மாஸ் எவ்வளோ 14 கிராமு, மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு, தட் இஸ் 28 கிராம் பர் மோலு. அப்போ என்ன வரும், 1/2, தட் இஸ் நத்திங் பட் 1/2 மோல், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்டு 0.5 மோல்ஸ், 0.5 மோல்ஸ் எடுத்துட்டோம். ஆனால் நமக்கு என்ன வேணும், மோலார் வால்யூம் வேணும், மோல்ஸ் வந்து 0.5, வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும், மோலார் வால்யூம் நமக்கு தெரியும் 22.4. அப்போ வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு, வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்டோ 22.4 விச் இஸ் கோயிங் டு கிவ் 11.2 லிட்டர், அவ்வளோதான். சிம்பிள் கேல்குலேஷன்ஸ், புரியுதா? சிம்பிளான கேல்குலேஷன் என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேயா? ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரைட்? அடுத்து பாருங்க, மாஸ் டு மோல். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க, ஓகே? அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, மாஸ் கொடுத்துட்டாங்க, 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, உங்களுக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கண்ணா. அப்போ நீங்க என்ன இது பண்ணணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதை ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மோல்ஸ் தெரியணுமா, அப்போ மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 கிராம், மோலார் மாஸ் எவ்வளோ கண்ணா, ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று, அப்போ H2 எடுத்தா 2 கிராம் பர் மோல். அப்போ என்ன வரும், கிராம் கிராம் கேன்சல் ஆனா 5 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும் கண்ணா, தட்ஸ் இட், சிம்பிள், கிளியர்? இப்போ இதே மாதிரி ஹவு மெனி மோல்ஸ், எஸ் ஹவு மெனி மோல் இஸ் 12.044 × 10³ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க, கிவன் என்ன கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 12.044 × 10³ ஆட்டம்ஸ் அப்படின்னு தி கிவன். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணும், இப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளவு மோல்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப மோல்ஸுக்கான ஃபார்முலா என்ன தெரியுங்களா, இங்க அவகேட்ரோ நம்பர் எடுக்கணும், அவகேட்ரோ நம்பர் இஸ் வாட், 6.022 × 10³ ஆட்டம்ஸ், ஓகே? அப்ப நம்பர் ஆஃப், அப்ப என்ன வேணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா, மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிவன் இன் த மாலிக்யூல் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். அப்ப இது எவ்வளவு, 12.044 × 10³ 23 ÷ 6.022 × 10³ 23 which is equal to 2 moles. Clear? அப்போ 2 moles of helium atoms will be present. 2 moles of helium atom will be present. அடுத்து how many moles are there in 26 gram of helium? சொல்ல புரியுதா, 26 gram of heliumல
எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப மோல்ஸ் தெரியும், மோல்ஸ் which is equal to mass by molar mass. மாஸ் எவ்வளவுன்னா 26 கிராம் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளவே? இட் இஸ் 4 கிராம் பர் மோல். சரிங்களா, எவ்வளவு வருங்கண்ணா? அப்ப 26 பை 4னா அப்ராக்சிமேட்லி 5 4 6 24 அப்ப அப்ராக்சிமேட்லி 6.5 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 6.5 மோல்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சரியா, அடுத்து பாருங்க, மோல் டு மாஸ். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்னு கேட்குறாங்க. இப்போ மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க? மோல் கொடுத்துருக்காங்களா? அப்போ மோல் உங்களுக்கு தெரியும் கரெக்டா. அப்போ 1 மோல் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் ஆக்கணும். மோலார் மாஸ் உங்களுக்கு என்ன வேணும்? மாஸ் தான் கேட்குறாங்க. அப்போ மாஸ் வேணும்னா மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். மோல் இஸ் வாட்? மோல் வந்து 1 கொடுத்துட்டாங்க, 1 மோல்னு சொல்லிட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு? 14 கிராம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14 கிராம். மாஸ் இஸ் நத்திங் பட் 14 கிராம், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 5 மோல் ஆஃப் அலுமினம் ஆட்டம். அப்போ 5 மோல் ஆஃப் அலுமினியம் ஆட்டம். அப்போ இது அலுமினியத்தினுடைய என்ன தெரியணும்? அட்டாமிக் நம்பர் தெரியணும், அட்டாமிக் மாஸ் தெரியணும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் விச் இஸ் நத்திங் பட் 27 கிராம்ஸ் கணக்கு. 27 கிராம்ஸ் இது கொடுத்துருவாங்க. சரியா, 27 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சி, அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 1 மோல் இஸ் வாட்? மாஸ் பை மோலா மாஸ். மாஸ் இஸ் வாட்? 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 27 கிராம் கணக்கு. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 மோலுக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 5 மோல் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? 27 into 5 இஸ் வாட்? 125 ஆ? அப்ப 135 கிராம் வி கேன் சே. கிளியரா? சிம்பிள், இந்த மாதிரி மாஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 10 மோல் ஆஃப் சோடியம் சல்ஃபைட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ சோடியம் சல்ஃபேட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மோலா மாஸ் தெரியணும் உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலா மாஸ். இப்போ மாஸ் ஆஃப் 10 மோல்ஸ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ மோல்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, 10 மோல்னு சொல்லிட்டாங்க. மோல்னுடைய வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க? 10 மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணா. சரியா, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் பை மோலா மாஸ், மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ் தெரியணும் உங்களுக்கு. மோலா மாஸ் தெரிஞ்சாதான் நீங்க மாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு மோல் சொல்லிட்டாங்க, மோலா மாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணா யூ கேன் கெட் மாஸ் கரெக்டா. அப்ப மாஸ் என்ன பண்ணீங்க? மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மோலார் மாஸ். சோடியம் சல்ஃபைட் கண்டுபிடிக்க பார்க்கலாம். சோடியத்துக்கு எவ்வளவு? சோடியத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்லி சோடியம் வந்து 23 ஸோ 23ங்கிறது அட்டாமிக் மாஸ். அப்போ 23 into 2 ஏன்னா Na2 இருக்கு, சல்ஃபர் 1 தான் இருக்கு. அப்போ இது வந்து 46, சல்ஃபருக்கு வந்து ஒரு 32, ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 48 இது சல்ஃபருக்கு, திஸ் இஸ் ஃபார் ஆக்சிஜனுக்கு. கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ வருதுன்னு. 46 50 80 126 கிராம். அப்போ மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் எவ்வளவு? 10 மோல் கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மோலா மாஸ் எவ்வளோ? 126. அப்போ எவ்வளவு? 1260 கிராம் கண்ணா. திஸ் இஸ் தி மாஸ் ஆஃப் 10 மோல்ஸ் ஆஃப் சோடியம் சல்ஃபைட். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா. அடுத்து கன்வெர்ட் டு மோல்ஸ். 12 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ 12 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, இதை வந்து மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மோல்ஸ் தே கிவன். அப்போ வாட் தே கிவன்? மோல்ஸ். மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலா மாஸ் ஆகணும். மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு? 12 கிராம் கொடுத்துட்டாங்க. இப்போ 12 கிராம் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோக்கண்ணா? உங்களுக்கு தான் தெரியும்ல, மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். அப்போனா O2க்கு எடுக்கணும். O2க்கு எவ்வளவு? 32 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுப்பீங்க. கிராம் கிராம் இஸ் கெட்டிங் கேன்சல். அப்போ 12 by 32 ஆல்மோஸ்ட் 6 by 16 இட் இஸ் நத்திங் பட் 3 பை
எயிட் மோல்ஸ். ஓகேயா, எப்படி கேல்குலேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, 20 கிராம் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப உங்களுக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப இதுல அப்ப நீங்க என்ன பண்ணலாம், மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலா மாஸ் ஆக்கணும், மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் எவ்வளவு, தட் இஸ் கிவன் அஸ் 20 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவுக்கண்ணா, ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால H2க்கு 2, ஆக்சிஜனுக்கு ஒரு 16, அப்ப 18 கிராம் பர் மோல். இது எவ்வளவு, 18 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிராம் கிராம் கேன்சல் பண்ணா ஸோ 10/9 மோல் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா, சிம்பிள் கண்ணா. அடுத்து பாருங்க, 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இது மாஸ் கொடுத்துட்டாங்க, அங்கிருந்து மோல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு கண்ணா கொடுத்துருக்காங்க, 22 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு, கார்பனுக்கு 12, 2 ஆக்சிஜனுக்கு எவ்வளவு, 32, அப்ப 44 கிராம் பர் மோல். அப்ப மோல் எவ்வளவு, 0.5 மோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா, ரொம்ப சிம்பிள். ஓகே, 0.5 மோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 0.4 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். நல்லா கவனிக்கணும், ஆட்டம். புரியுதா, அப்போ மாஸ் ஆஃப் இவ்வளோ மோல்ஸ், அப்போ மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸா, மோலார் மாஸ் ஆஃப் தட் கார் ஆக்சிஜன் ஆட்டம். உங்களுக்கு என்ன வேணும், மாஸ் தான் கேட்குறாங்க. அப்போ மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இட்டு மோலார் மாஸ். அப்போ மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். மோல்ஸ் எவ்வளவு, ஆல்ரெடி கிவன், வாட் இஸ் தட், 0.4. மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு கண்ணா, 16 கிராம். ஓகேயா, அப்ப எவ்வளவு கிராம்ஸ் வரும், தட் இஸ் 6.4 கிராம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான், வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 0.4 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், இட்ஸ் நத்திங் பட் 6.4 கிராம்ஸ். அதே மாதிரி பாருங்க, மாஸ் ஆஃப் 0.25 மோல்ஸ் ஆஃப் வாட்டர், 0.25 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னா அப்போ மோல்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்போ இங்கேயும் 0.25 கொடுத்துட்டாங்க, மாஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் நீங்க. அப்போ மாஸ் பை மோலார் மாஸ் எவ்வளவு, 18 கிராம் பர் மோல். அப்போ மாஸ் இஸ் வாட், மாஸ் இஸ் நத்திங் பட் 0.25. அப்போ இட்ஸ் நத்திங் பட் 1/4. 1/4னா 4.5 கிராம். அதான் என்னது, மாஸ் ஆஃப் வாட், வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, மாஸ் ஆஃப் 0.25 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுலர்ஸ், 4.5 கிராம்னு கேல்குலேட் பண்ணலாம். சரியா, அடுத்து பாருங்க, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் சல்ஃபர் பிரசன்ட் இன் S8 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பிரசன்ட் இன் 16 கிராம் ஆஃப் சாலிட் சல்ஃபர்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கேயும் மோல்ஸ் தான், மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் ஆகுனா, மாஸ் பை மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். மாஸ் எவ்வளவு, தே கிவன் அஸ் 16 கிராம் கொடுத்துருக்காங்களா, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 கிராம் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க எவ்வளோ வரும்னு பாருங்க. அதாவது S8 சல்ஃபருக்கு எவ்வளோக்கண்ணா அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, அட்டாமிக் நம்பர் எவ்வளோ சல்ஃபருக்கு, சல்ஃபருக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளோக்கண்ணா, இட்ஸ் நத்திங் பட் அதாவது ஆக்சிஜனுக்கு அப்புறம் சல்ஃபர், ஆக்சிஜனுக்கு 8னா சல்ஃபருக்கு 16. அப்போ இங்கே அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்கும், 32 கிராம்ஸ் அப்படின்னு இருக்கும். புரியுதா, எவ்வளோ இருக்கும், 32 கிராம்ஸ் இருக்கும். அப்போ 32 கிராம்ஸ் எப்படி எடுப்பீங்க, 32 இன்டூ என்ன பண்ணுவீங்க, S8 இல்லையா. அப்போ மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 32 இன்டூ 8 கண்ணா, 32 இன்டூ 8னா எவ்வளோ வரும், 32 இன்டூ 8 அப்ராக்சிமேட்லி விச் இஸ் ஈக்குவல் டு 16/256 அப்படின்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் 1/16 கண்ணா. அப்போ மோல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு, 1/16 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மோல்ஸ் எவ்வளோ கிடைக்குது, 1/16 கிடைக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன, நீங்கள் என்ன பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இன்னும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வேணும், என்ன பண்ணுவீங்க, இட்ஸ் நத்திங் பட் N. அதாவது நமக்கு என்ன வேணும்னா, மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/16 விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். கரெக்டாக தான் ஃபார்முலா. ஓகே,
அப்ப எனக்கு என்ன வேணும், n வேணும். n வேணா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவோம் நம்ம, அவகேட்ரோ நம்பர் டிவைட் பை, சோ n வந்து இங்க வச்சுக்கிட்டா அவகேட்ரோ நம்பர் டிவைட் பை வாட், 16. அப்ப 6.022 இன்டூ 10^23 டிவைட் பை 16, தட் வில் கிவ்ஸ் மீ அப்ராக்சிமேட்லி 6.0/16 அப்படின்னு எடுத்தா 0.376 × 10^23 என்ன எழுதணும், மாலிக்யூல்ஸ், இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் கண்ணு, சரிங்களா. இப்படிதான் கால்குலேட் பண்ணும், புரியுதா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. அடுத்து பாருங்க, 3.42 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் is dissolved in 18 gram of water. Calculate the number of oxygen atom present in the solution. அப்போ number of oxygen atom எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரி, அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், மோல்ஸ் ஆஃப் சுக்ரோஸ், சுக்ரோஸ் என்ன கேட்டிருக்காங்க, மோல்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் வேணா மாஸ் பை மோலா மாஸா, மாஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.42 கிராம் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் சுக்ரோஸ், அதாவது C12H22O11 கால்குலேட் பண்ணீங்கன்னா 342 கிராம் பர் மோல்னு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் 342 கிராம் பர் மோல் அப்படின்னு இருக்கும், நத்திங் பட் 1/100 தான், சரியா. அப்போ கிட்டத்தட்ட 0.01 மோல் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மோல்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் எவ்வளவு, 0.01 கண்ணா, சரியா. அப்ப 1 மோல் ஆஃப் சுக்ரோஸ்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, கண்டைன்ஸ், 1 மோல் ஆஃப் சுக்ரோஸ் கண்டைன்ஸ் 11 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், கரெக்டுங்களா. பாருங்க, இதுல ஃபார்முலா என்னன்னா 11 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, இதுதான் சுக்ரோஸோட ஃபார்முலா. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 11 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் உள்ள இருக்கு, கரெக்டா. அப்ப நீங்க என்ன பண்ணும், 1 மோல் ஆஃப் சுக்ரோஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 11 × மோல்ஸ், மோல்ஸ் எவ்வளவு, 6.023 × 10^23 மோல்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.01 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா. அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கெட் ஆன்சர், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப எப்படி கொடுக்கலாம், அதாவது 1 மோல் ஆஃப் சுக்ரோஸ் கண்டைன்ஸ் 11 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ என்ஏ அப்படின்னு எடுத்துப்பீங்க, கரெக்டா. ஆனா நமக்கு எவ்வளவு இருக்கு மோல்ஸ், எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 0.01 மோல். அப்ப 0.01 மோல் இன்டூ அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், சாரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 11, அப்ப இந்த 11 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப இது எவ்வளவு வரும், 0.11 இன்டூ அவகேட்ரோ நம்பர், சரியா. கால்குலேட் பண்ணீங்கன்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அது எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட்லி திஸ் இயர், இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோக்குன்னா, மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 கிராம் கொடுத்துருக்காங்க, மோலா மாஸ் எவ்வளோ, அதுவும் 18 கிராம் தான். அப்போ அது வந்து 1 மோல் தான் கிடைக்கும், ஓகேயா. அப்போ ஏன்னா இப்போ வாட்டர்லேயும் ஆக்சிஜன் இருக்கும்ல, இப்போ H2O ஆக்சிஜன் இருக்கும், அந்த ஆக்சிஜனையும் நீங்கள் கவுண்ட் எடுக்கணும்ல, கரெக்டா. அப்போ 1 மோல் ஆஃப் வாட்டர் அடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணும், 1 மோல் ஆஃப் வாட்டர், 1 மோல் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஏன்னா ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு ஒரு வாட்டர் மாலிக்குள்ள, அப்ப இன்டூ 1 தான். அப்ப என் நம்பர் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் இன்டூ 1 போட்டுக்க வேண்டியதான். அப்ப இது எப்படி ஆட் பண்ணலாம், இங்க எவ்வளவு வருது, 0.11. அப்ப 0.11 இன்டூ பிளஸ் 1 இன்டூ அவகேட்ரோ நம்பர் கண்ணா, அவகேட்ரோ நம்பர் போடுவீங்க, அப்ப எவ்வளவு வரும், 1.11 இன்டூ 6.022 × 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும், தட் இஸ் 6.68 × 10^23. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும், தட் இஸ் 6.68 × 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும், வெரி சிம்பிள், புரியுதா. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும். அடுத்து பாருங்க, 1.4 கிராம் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு
ஃபார்ம்டு, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்ம்டு பை த கம்ப்ளீட் டீகம்போசன் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிஏ சிஓ த்ரீ இது என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி சிஏ ஓவாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ரைட். அதுல என்ன கேக்குறாங்க, தென் த அமௌண்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் டேக்கன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்டு வில் பி ரெஸ்பெக்டிவ்லி ஆர். அப்ப கிராம்ஸ்ல கேக்குறாங்க, புரியுதா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எவ்வளவு கண்ணா, இது நம்ம கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும், கார்பன் டை ஆக்சைடு நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ரைட். வேற என்ன கண்டு, கால்சியம் ஆக்சைடு அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.4 கிராம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கால்சியம் கார்பனேட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ் கிவ்ஸ் 1.4 கிராம் பிளஸ் ஒய், கிளியரா? அப்ப மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, மோல்ஸ் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலா மாஸ் தான். மோல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.4 கிராம் கொடுத்துருக்காங்க. பை கால்சியம் ஆக்சைட்னா கால்சியத்துக்கு 40, ஆக்சிஜனுக்கு ஒரு, கால்சியம்க்கு 40, ஆக்சிஜனுக்கு ஒரு 16, அப்ப 56 கிராம். அப்ப 56 கிராம் பர் மோல். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0.025 கிடைக்கும், அதுதான் மோல்ஸ், கரெக்டா? இப்ப உங்களுக்கு தெரியும் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு கண்ணா, மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட், மோலார் மாஸ் சிஏ சிஓ த்ரீ இஸ் வாட் ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம், 100 கிராம்னு பார்த்தோம், ஓகே. அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு, ஒரு கார்பனுக்கு 12, ரெண்டு ஆக்சிஜனுக்கு 32, அப்ப 44, அப்ப 44 கிராம்ஸ், கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் 1 மோலுக்கு 100 கிராம்ஸ், 1 மோலுக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு மோல்ஸ் இருக்கு, 0.025 மோல்ஸ் இன்டூ கால்சியம் கார்பனேட்டு மோல்ஸ் எவ்வளவு கண்ணா, 100 கிராம்ஸ். மாசால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூல் கெட் 2.5 கிராம்ஸ் கிடைக்கும். அப்ப 2.5 கிராம் ஆப்ஷன் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். அடுத்து 0.025 into 44 that is equal to 1.1 gram nu kadikum, puridha? 1.1 gram nu kadikum. Appo option enna kanna, so calcium oxide and carbon dioxide respectively nu ketirukanga illaya, appo calcium, appo option c dhaan right answer, puridhingla? Option c dhaan adhu, 2.5 gram and 1.15 gram of கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கணும், புரியுதா? ரொம்ப சிம்பிள் கணம். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ஸ் த 360 கிராம் ஆஃப் வாட்டர், அதாவது 360 கிராம் ஆஃப் வாட்டருங்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏ மட்டுமா, ஏவும் டியுமா, இல்லை பியும் சியுமா, இல்லை பியும் டியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டருங்கிறது என்ன கணம், அப்போ 1 மோல் ஆஃப் வாட்டர் எவ்வளவு, 18 கிராம், கரெக்டா? 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 18 கிராம் ஆஃப் வாட்டர். அப்ப 2 மோல்ஸ்னா 2 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 36 கிராம் தான் வரும். அப்ப ஆப்ஷன் 1 மட்டும் கிடையாது, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. 20 மோல்ஸ் ஆஃப் வாட்டர், எஸ், 2 மோல் 36 கிராம்னா 20 மோல் எவ்வளவு, 360 கிராம். அப்ப ஆப்ஷன் பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்ஷன்ல இது வேணா இருக்கலாம். அப்போ அடுத்து நீங்கள் சிஏ கால்குலேட் பண்ணுங்கள், சிஏ கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிஏ கால்குலேட் பண்ணாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடும் பாருங்கள், 6.022 × 10²⁷ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ இது என்னது, 1 மோல், ஓகே? அப்போ 6.022 × 10²³ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர்னு என்ன அர்த்தம், விச் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். 1 மோல் இஸ் வாட், இப்போ தான் பார்த்தோம், 18 கிராம்ஸ். அப்போ இது என்னது, இந்த சிங்கிற ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் நிச்சயமா கிடையாது, ஓகே? அப்போ நீங்கள் அடுத்து டிக்கு தான் செக் பண்ணணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ டிக்கு செக் பண்ணி பாருங்க, அதாவது 20 என்ன கொடுத்துருக்காங்க, 1.2044 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இவ்வளோ வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ எப்படி நான் கால்குலேட் பண்ணலாம், இப்போ உங்களுக்கு தெரியும் 6.022 × 10²³ which is equal to 1 மோல், கரெக்டா?
இப்ப 20 மோல்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப 20 மோல்ஸ்னா 2 மோல்ஸ் எவ்வளவு? சோ as you know that 2 மோல்ஸ் எவ்வளவு? 2 மோல் which is equal to 12.044 தானே? கரெக்ட்டா? 12.044. அப்ப 20 மோல்ஸ்னா 20 மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 120.044. கரெக்ட்டா? 120.44 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? இது 1.2044 இது இன்டு 10^23. அப்ப இது மாத்தினீங்கன்னா 10^25. அப்ப என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். பியும் டியும் தான் 20 மோல்ஸ். அப்ப 20 மோல்ஸ் இதுதான் 20 மோல்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து 20 மோல்ஸ் கொடுக்குது. ஆப்ஷன் பியும் டியும் தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் வில் ஹாவ் அ சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரெகுலரா கேட்கறாங்க. பாருங்க, 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க. இப்ப 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன்னா எப்படி கண்ணா கொடுப்பீங்க? அப்ப 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இட்ஸ் நத்திங் பட் 1 மோலா. 1 மோலா கண்ணா? 1 மோலா கரெக்டா? 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் விச் இஸ் ஈக்குவல் டு 1 மோலா கண்ணா, ரைட். அப்ப 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது, 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது என்னது? எவ்வளவு மோலு? மாஸ் எவ்வளவு? 4 கிராம். மோலா மாஸ் எவ்வளவு? 2 கிராம். அப்ப அது 2 மோல்ஸ் கிடைச்சிருது, கரெக்டா? அப்போ இந்த பேர் கிடையாது, ஃபர்ஸ்ட் பேர் கிடையாது, சரியா? செகண்ட் பேர் பாருங்க, 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அது எவ்வளவு? 1 மோல் நமக்கு தெரியும். அப்ப 44 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப 44 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன கணக்கு பண்ணுவீங்க? 44 / 2 எவ்வளவு? 22 மோல்ஸ். அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது, கரெக்டா? இது 1 மோல்ல வருது, இது 22 மோல்ஸ் வருது. இதுல இங்க 1 மோல் வருது, இங்க 2 மோல் வருது. அப்ப ரெண்டும் ஒரே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காது, ஏன்னா மோல்ஸ் சேம் தான், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேம். 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன், 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். செக் பண்ணுங்க, 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன்ங்கிறது என்னது? 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறது என்னக்கண்ணா? எவ்வளவு மோலு? 20 மாஸ் 28, மோலார் மாசம் 28. அப்ப அது 1 மோல் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு? எஸ், மாசும் 32 கிராம்ஸ், மோலார் மாசம் 32. அப்ப அதுவும் 1 மோல். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு, புரியுதுங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், சரியா? இதுல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். அப்ப 12 கிராம் ஆஃப் கார்பன், 12 கிராம் ஆஃப் கார்பன் எவ்வளவு? 12 கிராம் ஆஃப் கார்பன் இஸ் வாட்? 1 மோல் தானே? 1 மோல். அதே மாதிரி 23 கிராம் ஆஃப் சோடியம், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 மோல். அப்போ சியும் டியும் ரைட் தான், சியும் டியும் ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஏ இப்ப போன க்வெஸ்சன்ல கொடுத்தாங்கல்ல, சிஇடிஏ ஏவும் பி அந்த மாதிரி காம்பினேஷன் பேஸ் கொடுப்பாங்க. அப்ப இதை நீங்க கரெக்டா சால்வ் பண்ண தெரியணும், அவ்வளவுதான், சரிங்களா? ரொம்ப சிம்பிள், ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அக்கா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெயின் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப உங்களுக்கு தெரியும் பியூட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், C4H10 அப்படிங்கறதா மாலிக்யூல், கரெக்டா? அப்போ இதனுடைய மோலா மாஸ் எவ்வளவு? மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மோல்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலா மாஸ். மாஸ் கொடுத்துட்டாங்க 1 கிராம், மோலார் மாஸ் எவ்வளவு? 58 கிராம் பர் மோல். ஏன்னா 4 கார்பனுக்கு 48 பிளஸ் 10 ஹைட்ரஜனுக்கு 10, டோட்டலா 58. இதை சால்வ் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி யூ வில் பி கெட்டிங் 0.0172 மோல்ஸ் கண்ணா, சரியா? அப்ப இவ்வளவு மோல்ஸ்ன்னு தெரியும். அப்ப 0.0172 மோல்ஸ், மோல்ஸ்க்கு பதில 6.022 × 10^23 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ கண்ணா? பியூட்டைன்ல 4 + 10, 4 கார்பன் 10 ஹைட்ரஜன், டோட்டல் 14 ஆட்டம்ஸ், சரிங்களா? கால்குலேட் பண்ணீங்கன்னா 1.45 × 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு கிடைக்கும், புரியுதா? எவ்வளோ கிடைக்குது? 1.45 × 10^23 ஆட்டம்ஸ் அப்படின்னு கிடைக்கும், கிளியரா? ரைட். அடுத்து பாருங்க, 1 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு கொடுக்குறாங்க. 1 கிராம் ஆஃப் நைட்ரஜன்னா எப்படி எடுப்பீங்க? அதாவது மாஸ் பை மோலா மாஸ், மாஸ் எவ்வளவு? 1 கிராம் கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸ் எவ்வளவு? 28 கிராம் போட்டுருவீங்க, பர் மோல் போட்டுருவீங்க. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா
யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி 0.0357 மோல்ஸ் கணம். அப்போ 0.0357 மோல்ஸ், மோல்ஸுக்கு பதிலாக 6.022 × 10²³ எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் மாலிக்யூலில் என்ன இருக்கும், ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, அப்போ இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், கண்டிப்பாக இதை விட அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய வேல்யூ நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 14 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இதுவே பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை, அதனால நோ இஷ்யூஸ். ஓகேயா, ரைட். அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன், அதாவது மோலா மாஸ் ஆஃப் சில்வர். அப்போ 1 கிராம் ஆஃப் சில்வர், அப்போ மோல்ஸ் வேணா என்ன பண்ணுவீங்க, மோல்ஸ் ஆஃப் சில்வர், அதாவது சிக்கு பார்க்குறோம், இது வந்து பிக்கு, இது வந்து ஏவுக்கு, சரியா? ஸோ மோல்ஸ் வந்து எவ்வளவே 1/108 g/mol. சால்வ் பண்ணிங்கன்னா 0.0092 மோல்ஸ்னு கிடைக்கும் கண்ணா, சரியா? அப்போ இவ்வளோ மோல்ஸ்ன்னு கிடைக்குதா, ரைட். அப்போ 0.0092 × 6.023 × 10²³ எவ்வளவு, சில்வர் ஒரு ஆட்டம் தானே, அப்போ 1 தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதுவும் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ டி பார்க்கலாம் ஆப்ஷன், 1 g/water. 1 g/waterங்கிறது என்ன கண்ணா, தட் இஸ் 1/18 g, விச் இஸ் ஈக்குவல் டு 0.055. சரியா, வாட்டர்ல எத்தனை மாலிகூல் இருக்கு, எத்தனை ஆட்டம் இருக்கு, 3 ஆட்டம் இருக்கா, அப்ப 3 × 0.055 × 6.023 × 10²³. இதெல்லாம் பார்க்கும்போது யாரு, ஏதான் அதிக மாஸ், அப்ப கிரேட்டஸ்ட் நம்பர் மோல்ஸ் அதான் அதிகம், சரிங்களா? அப்ப அதுதான் என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதுக்கு தான் அதிகமா இருக்கும். புரியுதா? அடுத்து பாருங்க, which is the maximum number of molecules, maximum number of molecules யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம யாருக்கு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 g ஆஃப் நைட்ரஜன் கொடுக்குறாங்க, அப்போ கிராம் மாஸ் கொடுத்துட்டாங்க, மோல்ஸ் கண்டுபிடிச்சுன்னு ஈஸியாக ஃபைல் பண்ணிக்கலாம். மாஸ் 7 g, மோலா மாஸ் 28 g, இது வந்து ஏவுக்கு, சரியா? அப்போ எவ்வளோ, இட் இஸ் நத்திங் பட் 1/4 மோல்ஸ், தட் இஸ் நத்திங் பட் 0.25 மோல்ஸ்ன்னு கிடைக்கும், கரெக்டா? ரைட். 2 g ஆஃப் ஹைட்ரஜன், அப்போ மாசும் 2, மோலா மாசும் 2, அப்போ இது எவ்வளவு, 1 mol இருக்கிறதுல அதிகம், இந்த ரெண்டுல இப்போ தான் அதிகம். அடுத்து பாருங்க, 3, சிக்கு வந்து 16 g ஆஃப் NO2. ஸோ 16/நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 32, அப்போ 46, அப்போ 16/46 அப்படின்னா 8/23 மோல்ஸ். ஸோ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், சரியா? அடுத்து பாருங்க, 16D க்கு பார்த்தீங்கன்னா 16 g ஆஃப் ஆக்சிஜன், அப்போ 16/32 இஸ் நத்திங் பட் 0.5 மோல்ஸ். அப்போ இருக்கிறதுலே ஆப்ஷன் என்னக்கண்ணா, 2 g ஆஃப் ஹைட்ரஜன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் மேக்சிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், பிகாஸ் 1 mol இஸ் ஈக்குவல் டு, மற்ற எல்லாமே மோல்ஸ் கம்மி, 1 mol தட் இஸ் ஈக்குவல் டு 6.023. இப்போ 0.25 மோல்ஸ்னா 0.25 × 6.023, இப்போ கம்மியாயிருதுல, அப்போ 1 mol தான் அதிகம், தட்ஸ் இட். அடுத்து பாருங்க, கேல்குலேட் 0.25 மோல்ஸ் ஆஃப் எத்தனால், 0.25 மோல்ஸ் ஆஃப் எத்தனால் என்ன கொடுத்துருக்காங்க, 0.25 மோல்ஸ் ஆஃப் எத்தனால் பேர்ன்ட் டு ப்ரொடியூஸ் ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கேட்குறாங்கண்ணா. எப்படி நான் சொல்லலாம், அப்போ 0.25 மோல்ஸ் ஆஃப் எத்தனால்னு கொடுத்துட்டாங்க, சரியா? அப்போ மோலார் மாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃபார்முலா பார்த்துக்கலாம், அப்போ C2H5OHங்களா எத்தனால்னா, கரெக்டா? பிளஸ் ஆக்சிஜன் பர்ன் பண்ணுறோம், பர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், வில் கெட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ வாட்டர் கணா, சரிங்களா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம், ஸோ பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரியாக்ஷனை இது பண்ணிக்கலாம், சரியா? பாருங்க, 1 mol ஆஃப் எத்தனால் ரியாக்ட்ஸ் வித், பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 3 mols, இது வந்து 2 mols, தென் 3 mols, ஓகேயா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், அதாவது நான் மெட்டல் அப்புறம் ஆக்சிஜன் அப்புறம் ஹைட்ரஜன் அப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணும், சரியா? பாருங்க, 1 mol ஆஃப் மெத்தனால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, 2 mols ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, சரிங்களா? அப்போ இது 0.5 mols, இது 1 mol, கரெக்டா? அப்போ இது 0.25 mols, இது எவ்வளவு, 0.5 mol, அவ்வளோதான், கிளியரா? 0.5 mols ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிடலாம், சிம்பிளாக சொல்லிடலாம், சரியா? இப்படி இல்லாமல் குவெஸ்டின் இப்படி கேட்குறாங்க, when 16 g of methane is burnt,
ஆக்சுவலா இப்ப CH4 இதான் மீத்தேன், பர்ன்ட், பர்ன்ட்னாலே கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை கரெக்டா. ஸோ கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட், அப்ப எனக்கு ஃபார்ம் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அலாங் வித் தட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பா 4 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 2 போட்டீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எத்தனை கிடைக்கும் சரியா. அப்ப இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க 2 4 இருக்கிறதுனால இங்க 2 போட்டுக்கிறோம் அவ்வளவுதான். அப்ப பாருங்க மீத்தேன் வந்து 16 கிராம் கரெக்டா, மீத்தேன் வந்து எவ்வளவு கிராம், 16 கிராம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு கிராம் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆயிருக்கு, 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு, 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் ஒரு மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் அளவு 18 கிராம். அப்ப 2 × 18 36 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிகுல் பாருங்க. அப்ப 16 கிராம் ஆஃப் மீத்தேன் பேர்ன் ஆகும் போது 36 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட், அவ்வளவுதான் சிம்பிள் சரியா. கரெக்ட் புரியுதா, ரொம்ப சிம்பிள் கரெக்டா. அடுத்து பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. சோ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் இஸ் ரெக்யர்ட் டு ப்ரொடியூஸ் 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, சிம்பிள் க்வெஸ்சன். அப்ப இந்த அதே தான் CH4 தான் பிளஸ் 2O2 போன அதே ஃபார்முலா தான். அப்ப CO2 பிளஸ் 2H2O ஓகேயா. அப்ப 1 மோல் ஆஃப் மீத்தேன் என்ன பண்ணுது, 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப 1 மோல் ஆஃப் மீ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது எவ்வளவு கண்ணா, 1 மோல் ஆஃப் CO2 இஸ் வாட், தட் இஸ் 44 கிராம் கரெக்டா கரெக்டா. அப்ப 1 மோல் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு, 44 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 22 கிராம். அப்ப 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு CO2, 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ஈக்வல் டு எவ்வளவு, 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை 44. 1 மோல் ஆஃப் CO2 பை 44 கிராம்ஸ் ஓகே. அப்ப இங்க மோல்ஸ் எப்படி கண்ணா கொடுக்கலாம், மோல்ஸ் விச் இஸ் ஈக்வல் டு வாட், மோல்ஸ் தட் இஸ் ஈக்வல் டு 22 பை 44, which is equal to 1/2. சிம்பிள் லாஜிக் அண்ணா, சிம்பிள் லாஜிக். இப்போ 44 கிராம்ஸ் வந்து 1 மோல் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னா 22 கிராம்ஸ் வந்து 0.5 மோல் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், தட்ஸ் இட் புரியுதா. அப்ப எவ்வளவு, 0.5 மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்ணா. ஐ திங்க் சோ வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா டாக்டர் பாலா கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், கீப் கிளீன் கோ கிரீன், நன்றி வணக்கம். கொடுத்துரு.